பிராய்லர் கோழி ஆண் வர்க்கமாக பெண் வர்க்கமானு கேட்குறோம் அப்போ அவங்களுக்கு என்ன தெரியலை அப்படின்னா முழிக்கிறேன் இது ஆணா பெண்ணான்னு முழிக்கிறாங்க அப்போ ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு வர்க்கத்தை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் எந்த மாதிரி சூழ்நிலையை மாறும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து அந்த குழந்தை இன்மை இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு இந்த குழந்தை இன்மைக்கு என்ன காரணம் சின்ன பிள்ளையில டிவியில் ரேடியோவில் விளம்பரம் வந்துச்சு சாம்பலில் விளக்காதீங்க உப்புல பல்லு வளர்க்காதீங்க ஈறு போயிடும் பல்லு போயிடும் இன்னைக்கு அதே கம்பெனிக்காக உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா சாம்பல் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க குழந்தை மட்டும் இல்லாம பல பிரச்சனைகளுக்குமே இது ஒரு அடிப்படை காரணமா இருக்கும் அப்படித்தானே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சுகர் பிரச்சனை பிரெஷர் பிரச்சனை அதே போல வந்து தைராய்டு பிரச்சனை இப்ப இன்னைக்கு வவுத்துக்குள்ள இருக்கிற நாலு மாசத்துக்குள்ளைக்கு தைராய்டுன்னு சொல்லி டாக்டருங்க செக் பண்ணிட்டு சொல்றேன்றாங்க நான் என்ன சொல்கிறேன் நாலு மாதத்துக்கு அப்புறம் நூற்றி இருபது நாளைக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளையே முழுமை பெற்று உயிராகும் அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு தைராய்ட் இருக்குது ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ப்ராப்ளம் இருக்குது இதை எப்படி நாங்கள் சரி செய்கிறது உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஒன்றுங்க சொன்னீங்க இதெல்லாம் வர்றதுக்கான காரணங்கள் சொன்னீங்க இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணலை ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ வந்தவங்களுக்கு பெண்ணா தீர்வு சரி ஓகேண்ணா ஆக்சுவலி இந்த குழந்தை இன்மைக்கு எத்தனையோ ஆங்கில மருத்துவம் இருக்குது ஸோ அங்கே போகாமல் அதுக்காக நாட்டு மருத்துவத்துக்கு வர குழந்தை என் மென்னு சொல்லி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனைவி பக்கம் செக் பண்ணணும் அப்படி போகக்கூடாது அது வந்து முற்றிலும் தவறு கணவனையும் மனைவியும் இருவரையும் தரவாக செக் பண்ணிவிட்டு தான் யாருக்கு பலகீனமோ அவங்கள சரி செய்யணும் எடுத்த அடுப்புலேயே மனைவி கணவனை சொல்கிறது கணவன் மனைவியை சொல்கிறது இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேலே வந்து பொறாமை குணம் ஏற்பட்டு பிரிவினை தான் ஏற்படும் அப்படி இல்லாமல் ரெண்டு பேத்தையுமே தரவாக செக் பண்ணிட்டோம் அப்படின்னா மருத்துவத்துக்கும் இலகுவாக இருக்கும் மருந்து சாப்பிட்றவங்களுக்கும் இலகுவா இருக்கும் சில பேர் வர முடியாதவங்க இருப்பாங்க சில பேர் வந்து தூரந்தோல இருப்பாங்க சில பேர் வெளிநாட்டில் கூட இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களாம் வர்றவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஃபோன் காலில் வந்து இலவசமான ஆலோசனைகளும் நாங்கள் தரோம் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அமிர்கான் மார்க்கெட் தமிழக எடுத்து சேனல் இருக்குது ஸோ நம்ம கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு ரஃபீல் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஹீம் டிவி இருக்காங்க ஸோ நாங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு இயற்கை வைத்திரை பற்றி பார்க்க தான் வந்திருக்கோம் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இந்த வீடியோவில் குழந்தை இன்மைக்கு என்ன காரணம் அது எது எப்படி வருது அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற பத்தி தான் நம்ம இந்தியில் பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க இலவசமாகவே குழந்தையின்மைக்கு வந்து ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருந்து கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நம்ம அன்னையை வந்தார் அன்னையிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அண்ணனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்களே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஓகே ஹாய் ஜி ஹாய் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் நேம் என்ன நீங்கள் என்னென்ன பண்ணி கேட்டுங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க என்னுடைய பேர் முகமது ஜமால் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் கோடாயநாக்கன்பட்டியிலேருந்து பரம்பரை சித்த வைத்தியமாக நாங்கள் செஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் எங்கள் சித்த வைத்தியத்துடைய பேர் ஷிஃபா சித்த வைத்தியசாலை நான் இந்த ஷிஃபா சித்த வைத்தியத்தை எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இது வந்து எங்கள் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் தற்காலிகமாக இப்போ எங்கள் பரம்பரையில் நான் எடுத்து செஞ்சிட்ருக்குறேன் ஓகே உங்கள் சித்த வைத்தியத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்தெந்த பிரச்சனைக்கெலாம் தீர்வு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையின்மைக்கு அதிகமாக மக்கள் வர்றாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைராய்டு பிரச்சனை கர்ப்பபை பிரச்சனை ஆண்மை பிரச்சனை இப்படி நிறையா வர்றாங்க அதுவும் இல்லாமல் இப்போ சமீப காலங்களாக ஒரு பத்து வருட காலங்களாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீர் செயலிழப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காகவும் வர்றாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து அந்த குழந்தை இன்மை இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு இந்த குழந்தை இன்மைக்கு என்ன காரணம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையின்மை பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு நாமே வினை வைத்து கொண்டது மாதிரி ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னா நமது முன்னோர்கள் எப்படிப்பட்ட உணவு பணக்க பழக்க வழக்கங்களில் இருந்தாங்க அப்படின்னா ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களோட ஆரோக்கியமான உடல் உழைப்போடு இருந்தாங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட இதில் உடல் உழைப்புன்றது காண போயிடுச்சு ஆ ஆசைக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கங்களை நம்ம தேடி தேடி இந்த மாதிரி போனதுனால தவறான உணவு பழக்கங்களின் காரணத்தினால அதே நேரத்தில் ம உடலில் ஏதாவது பலகீனம் ஏற்பட்டுச்சு உதாரணத்துக்கு சொல்ல ஒரு ஒரு மண்டலியை வந்திருஷன் வாங்கிக்கலேன் அதுக்குண்டான நாட்டு மருத்துவத்தையோ அல்லது டாக்டருடைய ஆலோசனைப்படியோ மருத்துவம் பார்க்குறது இல்லை நம்ம கடையில் போனோம் அப்படின்னா ஒரு விக்ஸாக்சன் ஃபேண்டன் போடுறது ஒரு சாரி இந்த மாதிரி சாரிடன் வாங்கி போடுறது இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள்லாம் செஞ்சதுனாலலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்ம முழு மனித சமூகமே சிக்கிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்குது ஓகே 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 அந்த காலத்தில் நாட்டுக்கோழி சாப்பிட்டாங்க ஆடு சாப்பிட்டாங்க இன்னும் தேவையான மாமிசங்கள்லாம் சாப்பிட்டாங்க அதில் வந்து உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க ஓகே இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல படித்த ஒரு டாக்டர்கிட்டே நம்ம கேட்குறோம் பிராய்லர் கோழி ஆண் வர்க்கமாக பெண் வர்க்கமானு கேட்குறோம் அப்போ அவங்களுக்கு என்ன தெரியலை அப்படின்னா முழிக்கிறேன் இது ஆணா பெண்ணான்னு முழிக்கிறாங்க அப்போ ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு வர்க்கத்தை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எந்த மாதிரி சூழ்நிலையை மாறும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க இது வந்து நிறைய ஏழைகள் உணவு சாப்பிட்றாங்க நிறைய பேர் பணக்காரவங்களாம் அதை வந்து பெரிய லெவலில் அதை விதவிதமான உணவுகளாக படைத்து சாப்பிட்றாங்க ஆனால் அது ஆண் வர்க்கமாக பெண் வர்க்கமாக அப்படின்னு சொல்லி கேட்டால் முழிக்கிறேன் இது என்ன நியதி நமக்கு நாமே சூன்யம் வச்சுக்கிறது இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இது என்ன விஷயம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் ஒன்று ஆச்சுங்களா ரெண்டாவது எண்ணெய் நமக்கு வாய்க்கு ருசியாக இருக்குதுன்னு சொல்லி வடை சாப்பிட்றோம் பல பொரிச்ச உணவுகள்லாம் சாப்பிட்றோம் இது என்ன என்ன அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறது இல்லை ஓகே ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அயோடின் சால்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே அழிச்சுக்கிறோம் அந்த காலத்தில் நாங்கள் சிறு பிள்ளையெல்லாம் இருந்தப்போ சைக்கிளில் உப்பு மூட கொண்டு வருவாங்க அது மங்களான உப்பாக இருக்கும் அதை வாங்கி பயன்படுத்துவோம் மாட்டுக்கு போடுவாங்க மனிதர்களுக்கு சாப்பிடுவாங்க சோகத்தில் போடுவாங்க அது நல்லா ருசியாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் வெண்மையான உப்பு அழகாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மாதிரி உப்புகளை கொண்டு வந்து அயோடின் அயோடின்னு சொல்கிறாங்க அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பல விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இன்றைக்கி டிவி விளம்பரம் அந்த விளம்பரம் இந்த விளம்பரம் பார்த்து 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 என்ன ஆகிட்டோம் நம்மளை நாமே மாச்சிக்கிட்டோம் சின்ன பிள்ளையில் டிவியில் ரேடியோவில் விளம்பரம் வந்துச்சு உங்கள் நீங்கள் என்ன சொல்கிறது சாம்பலில் பல் வளர்க்காதீங்க உப்புல பல் விளக்காதீங்க ஈரு போயிடும் பல் போயிடும் இன்றைக்கி அதே கம்பெனிக்காரவங்க உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா சாம்பல் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க இது என்ன மனித சிந்தனை விளம்பரத்தை பார்த்து இப்படி கெட்டு போய்ட்டு இருக்காங்களே ஆமாம் கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா ஸோ இதெல்லாம் தான் அந்த குழந்தையின்மைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து தவிர்த்துக்கிறது நல்லது ஓகேங்களா நீங்கள் சொல்கிறத பார்த்தா குழந்தை மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகளுக்குமே இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படிதாங்க கண்டிப்பாக இன்றைக்கி காலகட்டத்தில் பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சுகர் பிரச்சனை ப்ரெஷர் பிரச்சனை அதே போல் வந்து தைராய்டு பிரச்சனை இப்படிலாம் கிடையாது இன்னைக்கு வவுத்துக்குள்ளே இருக்கிற நாலு மாதத்துக்கு பிள்ளைக்கு தைராய்டுன்னு சொல்லி டாக்டருங்க செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்றாங்க நான் என்ன சொல்கிறேன் நாலு மாதத்துக்கு அப்புறம் நூற்றி இருபது நாளைக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளையை முழுமை பெற்று உயிராகும் அதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைக்கு தைராய்டு இருக்குது ஹார்ட்டில் ஒட்டை இருக்குது ஹார்ட்டில் பிரச்சனை இப்படிலாம் வந்து மருத்துவ ரீதியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது வேறு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உணவு பழக்கம் வழக்கங்கள் நம்ம தான் சரி செஞ்சுக்கணும் நம்ம உணவு பழக்கங்களை நம்ம சரி செய்யாமல் டாக்டர்களையோ மருத்துவத்தையோ குறை சொல்றதுல அர்த்தம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குது இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க உணவு பழக்க முறை மாறுனதுனால தான் ஆண்மையின்மை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தீங்க மேக்சிமம் வந்து ஆண்கள் வந்து வெளியே போய் சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் பெண்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே வீட்டில் சாப்பிட்டு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு தான் வளர்ந்துருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருது நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது நல்லா பாருங்கள் ஆண்கள் வெளியில் போய் சாப்பிட்றதுனால பிரச்சனை வருதுன்னு நினைக்கலாம் ஆனால் பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வருவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசுல தான் அடைஞ்சிட்டு இருந்த பெண்கள் இன்றைய காலத்தில் எட்டு வயசு ஒம்பது வயசுல பருவம் அடைஞ்சு பதிமூணு வயசில் புலப்பத்துறாங்க பதினஞ்சு வயசில் என்ன ஆயிடுறாங்க கிழவியாகிடுறாங்க இருபது வயசில் என்ன ஆயிடுது வாழ்க்கையை முடிஞ்சிருந்து நினைச்சாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாது காரணமே இந்த உணவு வழக்கம் ஏன் அப்படின்னா பெண்களுக்கு வந்து வீட்டில் மன அழுத்தங்கள் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி மன அழுத்த அழுத்தங்கள் அதிகமாகும்போது கர்ப்பப்பையில் தானாக ஒரு சுரபி சுரக்கும் அந்த சுரபி சுரந்து என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு நீர் கட்டியாகவோ அல்லது ஒரு சதை கட்டியாகவோ ஆகி அந்த அடுத்து அந்த பெண் வந்து கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அடப்பு ஏற்பட்டும் அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பீரிட்ஸ் போகக்கூடிய பெண்கள் என்ன ஆகிடும் அப்படின்னா மாதங்கள் தள்ளி போய் தள்ளி போய் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா சில பேருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு பீரிட்ஸே போகாது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருவதற்கு மூல காரணமே வந்து இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுடைய உணவு முறைகள் எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு புது புதுசாக வர்ற மேலை நாட்டுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம கையெடுத்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுடைய சமூகத்துக்கு ஏற்பட்டுருக்கு அந்த கர்ப்பப்பை கட்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த டென்ஷன் ஆகிறதுனாலையும் மன அழுத்தம் ஆகிறதுனாலையும் உருவாகிறது அந்த உருவாக்கத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு நாட்டு மருந்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இயற்கையான முறையில் நம்ம மருந்துகள் எடுத்து அதை தயாரிப்பு பண்ணி அதை கரைக்கிறதுக்கு உண்டான இயற்கையான வழிமுறையில் கரைக்கிறதுக்குண்டான வழிமுறைகளும் நாங்கள் இருக்கிறோம் பல பேர் எங்கள்கிட்ட வந்து அது விஷயமாக வாங்கி சாப்பிட்டு நல்லபடியாக இன்றைய காலகட்டத்தில் அதாவது நம்ம கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுப்போம் ஆறு மாதம் குறைஞ்சதை சாப்பிடணும் அதே நேரங்களில் கரெக்டான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் கொடுப்போம் அவங்க சரியான முறையில் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அதிகபட்சம் அவங்களுக்கு ஒரு மண்டலத்திலேயோ ரெண்டாவது மண்டலத்துலையோ சரியான முறையில் ஆகி அவங்க ஆறு மாதத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் ஆகிடுவாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு சரியான முறையில் என்ன சொல்கிறது கரு கரு கர்ப்பவை கட்டி அந்த கொழுப்பு கட்டி இதெல்லாம் வந்து சரியாயிருச்சு அதில் வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உயிரணுக்கள் அந்த உயிரணுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து கவுண்டிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கவுண்டிங் கம்மியாக இந்த கவுண்டிங் கம்மியாகிறதுக்கு காரணம் வந்து நம்ம தான் உணவு தவறான உணவு பழக்கங்கள் தான் தவறான உணவு பழக்கங்கள் தவறான பழக்கங்கள் இந்த ரெண்டு விஷயமே இருக்குது இந்த கவுண்டிங் வந்து அழகான முறையில் உற்பத்தி ஆகிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச எளிமையான மருத்துவம் இருக்குது ஆனால் நான் பின்னால் சொல்கிறேன் சரிங்களா இது வந்து இப்போ என்ன அப்படின்னா இந்த இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லேருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இந்த விஷயங்களை சொல்லிட்டு வரோம் கைஸ் பார்த்துருப்பீங்க இப்போ அண்ணன் வந்து தெளிவாக சொன்னாங்க ஆண்களுக்கு ஆண்கள் சம்மந்தப்பட்ட அந்த குழந்தையின்மை பிரச்சனையும் நிறைய இருக்குது எதனால் வருது அதை எப்படி சால்வ் பண்ணலான்ற விஷயத்தையும் சொன்னாங்க இதோடு மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கர்ப்பபை சார்ந்த பிரச்சனைகளுக்குமே இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி தானே சார் கண்டிப்பாக ஓகே இப்போ சொல்லுங்கள் இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ப்ராப்ளம் இருக்குது இதை எப்படி நாங்கள் சரி செய்கிறது உங்கள் கிட்டே வந்து இதுக்கு ஒன்றுங்க சொன்னீங்க இதெல்லாம் வர்றதுக்கான காரணங்கள் சொன்னீங்க இப்போ ஆல்ரெடி வந்துடுச்சு நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணல ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ வந்தவங்களுக்கு என்ன தீர்வு இப்போ வந்துடுச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா வந்துடுச்சு அப்படின்னும் போது இப்போ எங்களை போல் மருத்துவர்கள் இருக்கிறாங்க இப்போ நாமும் நானும் இருக்கிறேன் எங்கள்கிட்டையும் கேட்கலாம் ஆலோசனையும் கேட்கலாம் இல்லை நீங்கள் மருந்து கேட்டு வேணாலும் மருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனையோ அதே போல் எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அணுகி நல்ல முறையில் என்ன விஷயம் என்னதான் பிரச்சனை அப்படின்றத நம்ம கையில் எடுத்து முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் நம்மளும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் பழகினீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்கள்கிட்டையும் இருக்கும் உங்கள் சந்ததிகள்ட்டையும் இருக்கும் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் காலம் வரைக்கும் யாருடைய உதவியும் இல்லாமல் நல்லபடியாக வாழலாம் சரி ஓகேண்ணா ஆக்சுவலி இந்த குழந்தை இன்மைக்கு எத்தனையோ ஆங்கில மருத்துவம் இருக்குது ஸோ அங்கே போகாமல் நதுக்காக நாட்டு மருத்துவத்துக்கு வரணும் நமது முன்னோர்கள் பத்து புல்ல பன்னெண்டு புள்ள பதினஞ்சு புள்ள எல்லாம் வைத்தாங்க யார் ஆஸ்பத்திரிக்கு போகலை யார் வந்து அறுத்துட்டு வரலை யார் வந்து தைராய்டின்னு போகலை இன்றைக்கி இருக்கிற பழைய பழைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வயசானவரை பார்த்தீங்கன்னா ஒரு தலை சுத்தல் கிருகிருப்பு வருதுனால என்ன செய்வாங்க ரெண்டு வேப்பம் கொண்டு வந்து கில்லி வாயில போட்டு மெண்டு போய்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரே நேரத்தில் சரியாக போயிடும் அவ்வளோதான் சிம்பிள் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் கிருகிருப்பு வருதுன்னா ப்ரெஷர் கூடிருச்சு சுகர் குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை டாக்டர்கிட்ட போ அங்கே போ இங்கே போன்னு சொல்லி என்ன செஞ்சிடும் தத்து புள்ளிகிட்ட போய்ட்டுருக்கோம் நம்ம பெத்த புள்ளையை நம்ம பார்க்கல அப்படின்றப்ப தத்து புள்ளை என்ன செய்யும் நம்மளை வறுத்து எடுத்து இருக்கிறதெல்லாம் டெபாசிட் காலி பண்ணி விட்டு புரிஞ்சுக்குங்க அதனால் நான் வந்து இதுதான் சொல்லலை எத்தனையோ மருத்துவர்கள் நல்லவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் போய் மருத்துவம் எடுத்து நல்லபடியாக பாருங்கள் நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ஓகே என்ன தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இது இதை ஃபுல்லாக கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு நிறையா குழப்பங்கள்லாம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது முக்கியமான ஒரு கேள்வி இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது என்னென்னா நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த இயற்கை வைத்தியசாலை இதெல்லாம் இருக்குது ரன்னாகிக்கிட்டு இருக்குது நிறைய இடங்களில் எல்லாத்தையும் தவிர்த்து இப்போ உங்ககிட்ட வரோம் தவிர்த்துன்றதை விட உங்கள் கிட்டே வரணும்னா உங்களுக்குன்ட்டு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும்ல கண்டிப்பாக நீங்கள் அதை என்ன ஃபாலோ இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அதாவது கண்டிப்பாக உலகத்தில் எவ்வளோ மருத்துவர்கள் இருக்கிறாங்க அதுலேயும் வந்து நம்ம தமிழ் மருத்துவம்ன்றது வந்து தலை ஒரு த தாய்வழி மருத்துவமாக ஒரு பெயர் பெற்றிருக்குது உலக அளவில் ஏன்னா இப்போ எங்கிட்ட ஏன் வர்றாங்க அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா எவ்வளோ மருத்துவர்கள் இருக்கும்போது அவங்கள்ட்ட போனதுமே என்ன செய்வாங்க அப்படின்னா சில பேர் எல்லாத்தையும் நான் குற சொல்லலை சில பேருடைய வழிமுறைகள் அப்படி இருக்குது அதையும் நான் குறைய சொல்லலை அவங்களுடைய அதாவது அவங்க அறிந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அவ்வளோதான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்ததுமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்குரிய மருந்தை அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை தயார் நிலையில் முன்ன பின்னால் செஞ்சு வச்சுருப்பாங்க அதை என்ன செஞ்சிருவாங்க உடனே எடுத்து கையில் எடுத்து கொடுத்து அனுப்பி வச்சுருவோம் ஆனால் நாங்கள் பண்ணக்கூடிய மருத்துவ முறை எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வருது மருத்துவ முறை வழிமுறைகள் என்ன அப்படின்னா வந்தவங்களையோ அல்லது ஃபோனில் ஆலோசனை கேட்குறவங்கள்ட்டையோ அவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன அவங்களுடைய உடலுடைய நிலை என்ன அப்படின்றத முழுமையாக தரவாக விசாரிச்சுட்டு இப்போ உதாரணம் எடுத்துக்கோங்க குழந்தை என் சொல்லி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனைவி பக்கம் செக் பண்ணணும் அப்படி போகக்கூடாது அது வந்து முற்றிலும் தவறு கணவனையும் மனைவியும் இருவரையும் தரவாக செக் பண்ணிவிட்டு தான் யாருக்கு பலகீனமோ அவங்கள சரி செய்யணும் எடுத்த எடுப்புலேயே மனைவி கணவனை சொல்கிறது கணவன் மனைவியை சொல்கிறது இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேலே வந்து பொறாமை குணம் ஏற்பட்டு பிரிவினை தான் ஏற்படும் அப்படி இல்லாமல் ரெண்டு பேத்தையுமே தரவாக செக் பண்ணிட்டோம் அப்படின்னா மருத்துவத்துக்கும் இலகுவாக இருக்கும் மருந்து சாப்பிட்றவங்களுக்கும் இலகுவாக இருக்கும் அந்த மாதிரி முழுமையாக அவங்களுடைய விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை முறைப்படுத்தி நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துறோம் நல்லா கேட்டுக்கோங்க குறிப்பெடுத்துக்கோங்க அதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த கவுண்டிங் அணுக்களுடைய குறைபாடு ஏற்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து வெறும் வெறும் ரொம்ப இலகுவான மருத்துவம் வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் டெய்லி காலையில் ரெண்டு ஸ்பூன் நெய் சரிங்களா ரெண்டு பூஸ் ரெண்டு ஸ்பூன் நெய் நாட்டு வாழைப்பழம் ரெண்டையும் கலந்து பீஸ் பீஸாக வெட்டி நெய்யில் அப்படியே பிரட்டி பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படியே லவக்க லவக்கம் முழுங்கிடக்கூடாது ரெண்டுமே வலுவலுன்னு போயிடணும் உம்மில் நீரோடு நல்லா மெண்டு 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 உம்மில் நீரோடு சேர்த்து உள்ள முழுகணும் முழுங்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் ஒரு கிளாஸ் பால் சாப்பிட்டுக்கலாம் பசுமாட்டு பால் பாக்கெட் பால் இல்லை பசுமாட்டு பால் பாக்கெட் பால் கேடு பசும் பால் நல்லது தெரிஞ்சுக்கும் காலையில் சாயந்தரமா காலையில் ஒரு முறை சாப்பிட்டா போதும் டெய்லி கண்டினியூஸாக ஒரு மண்டலம் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய கவுண்ட்டுங்குடைய நிலை எக்கடி சக்கடி ஆகிற ரொம்ப இலகுவான மருத்துவம் இதுதான் நம்ம முன்னோர்கள் செஞ்ச இலகுவான மருத்துவம் இன்றைக்கி நம்ம ஆஸ்பத்திரியில் போய் கீவில் பல லட்சங்களை போட்டு கொட்டிகிட்டு கிடக்கும் நம்மகிட்ட வர்றதுக்கான முக்கிய காரணமே வந்து இது பல பேர் வந்து எத்தனையோ நல்ல நாட்டு வயதில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போகும்போது அவங்க என்ன செய்வாங்க நோயை சொன்னதுக்கப்புறம் உடனே அங்கனைக்கு அங்கே அப்படியே மருந்து கையில் கொடுத்து அப்படியே அனுப்பி வச்சுருவாங்க இதை சாப்பிடும் ஆனால் நாங்கள் வந்து என்ன செய்கிறது அப்படின்னா வர்றவங்களை அவங்களுடைய உடல்நிலையை அலசி ஆராய்ஞ்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத விசாரித்து தீரை விசாரித்து அவங்களுக்கு எது கொடுத்தா சரியாக வரும் அப்படின்றத காரணமாக நம்ம அதை ஆலோசனை பண்ணி தான் அவங்களுக்கு வந்து என்ன செய்வோம் அந்த மருந்தை கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா சில பேர் வர முடியாதவங்க இருப்பாங்க சில பேர் வந்து தூரந்தோழில் இருப்பாங்க சில பேர் வெளிநாட்டில் கூட இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களாம் வர்றவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஃபோன் காலில் வந்து இலவசமான ஆலோசனைகளும் நாங்கள் தரோம் நீங்கள் மருந்தே இல்லைன்னாலும் நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிடலைன்னாலும் நீங்களும் ஒரு மருத்துவராக ஆகுங்க அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அவங்களுக்கு வந்து இலவசமான ஆலோசனைகளும் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் இது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட நம்ம பேசுகிறதுக்கே காசு கேட்பாங்க சில பேர் அப்படிலாம் கிடையாது கால் பண்ணி அவங்களோட குறைகளை சொல்லி அதுக்குண்டான ஆலோசனையும் இவங்க இலவசமாக வழங்கிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் எங்கே வேணால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சூப்பர்ல ஸோ இது நானும் சொல்லி நினச்சேன் நிறைய டாக்டர் போனீங்க அப்படின்னா டாக்டர் ஃபிஷன் சொல்லி ஒரு நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா இடத்துக்கு ஏற்ற மாதிரி முப்பது இரநூறுவா அப்படி வாங்கிதா இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குவாங்க பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத ரொம்ப இலவசமாகவே சொல்லி தர்றாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி யார் எங்கே கிடைப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங் பெண்ணுக்கோ யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக அலசி ஆரஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க அளவுக்கு இயற்கை மருத்துவம் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் கிட்ட சிஃபா சித்த வைத்தியசாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட யூனிக்னஸ் தனித்துவம் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வர்ற பட்சத்தில் காமனாக ஒரு எடுத்து கொடுக்குறதுலாம் கிடையாது அதுக்குன்னு எடுத்து வச்சுருப்பாங்களா அப்படி கொடுக்குறது கிடையாது உங்களுடைய அந்த குறைபாடுடைய ஸ்டேட்டஸ் என்னவோ அதை கால்குலேட் பண்ணி எவ்வளோ தேவைப்படுது அந்தளவுக்கு உண்டானதை மட்டும் ஒரு அப்பைக்கு அப்பவே வந்துட்டு ரெடி பண்ணி தராங்க சரிங்களா காமனாக கொடுக்குறது கிடையாது இதுவே வந்து ஒரு நல்ல விஷயமா தெரியுது எனக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவைப்படுதோ நீங்கள் நிறைய ஓப்பனாகவே சொல்கிறீங்க வீடியோ பார்க்குறீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆகும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் வந்து இருக்கலாம் அப்புறம் எதுக்கு நான் அந்த வீடியோ பார்க்கணுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் சரிங்களா இது சித்த வைத்தியத்தை பொறுத்துல பொதுவாக வைத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரியாது நீங்கள் வந்துட்டு அதை உங்ககிட்ட கால் பண்ணணும் நீங்கள் பேசணும் என்ன ஸ்டேட்டஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே பண்ண வேணாம் இங்கே கீழே தெரியல நம்பர் தாங்க அந்த நம்பர் கால் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களோட நம்பர் வச்சுருப்போம் கால் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக உங்களுடைய ஆள் கேள்விகளெல்லாம் கேட்டு பதில் வாங்கிக்கோங்க சரிங்களா அதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களு விடைபெறுவது நான் உங்கள் ரஹீம் மறக்காமல் அமைச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்